ஹலோ மாமா, போன் எடுத்துட்டீங்களா? முன்னாடி என்ன எங்க பார்த்தாலும் ஓடுவிய, இப்ப நமக்கு கல்யாணம் முடிவாயிருச்சு, இப்ப வாச்சும் போன் பண்ணக்கூடாதா மாமா? நான் கூப்பிடுறேன். கூப்பிடு மாமா. எல்லாம் இவளாலதான். மாமா மாமா பின்னாலேயே வந்து எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டா. இவளை பார்க்க வர வரணுமாக்கும். ஹலோ. ஹலோ ஜீவா. மீனா. ஜீவா, ஏன் கூட பேச மாட்டேங்கிற? கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். அதான் ஒரு ரெண்டு நிமிஷம் என் கூட உன்னால பேச முடியலல்ல. நானும் நீ போன் பண்ணுவேன்னு ரெண்டு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போன் பண்ணா கட் பண்ற, மெசேஜுக்கு ரிப்ளை இல்ல. கிட்ட பேசல, அந்த கடைக்கு போன் பண்ணல. ஏன் அதுக்கப்புறம் நேர்லயே வந்த? அப்ப கூட நீ என்ன கூப்பிடல. ஏன் ஜீவா, இமேல் ஏதாவது கோவமா? இல்ல, என்ன உனக்கு பிடிக்கலையா? அது இல்ல மீனா. வீட்ல எல்லாரும் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்லட்டும்? நான் என்ன சொல்லட்டும் ஜீவா? எனக்கு பைத்தியம் பிடிக்குது ஜீவா. உனக்கு பிடிக்கும் தானே? ஏன் இப்படி எல்லாம் கேக்குற? நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்குடா. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்ன பிடிக்கும்னு சொல்ல. மீனா, நான் உன்னை பார்க்காம இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் ஜீவா என்ன பனிஷ் பண்ற? பேசாம எனக்கு செத்துலாம் போல இருக்கு. இப்படி எல்லாம் தயவு செஞ்சு பேசாத மீனா. இன்னுமா கணக்கு பாக்குறாக? சரி, இப்ப ட்ரை பண்ணி பாப்போம். இந்த நேரத்துல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? ஓ, ஒருவேளை நமக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ. வெயிட் பண்ணுவோம். சரி, நான் என்ன பண்ணணும் சொல்லு. அப்போ ஒண்ணு பண்ணு, நீ உடனே கிளம்பி வா. இப்பவா? ஆமா, எனக்கு ஒண்ணு பார்க்கணும், இல்லனா பைத்தியமே பிடிச்சிடும். இப்ப நீ என்ன பார்க்க வரலன்னா நீ வீட்டுக்கு வா. உங்க அப்பா இல்லையா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் உனக்காக வெயிட் பண்றேன், நீ வீட்டுக்கு வா. மீனா,
ஏ மீனா, நான் வந்துட்டேன். எங்க இருக்க? உன் வீட்டு முன்னாடிதான். இதோ வர. நேரத்துக்கு கண்டிப்பா நம்ம பார்க்கணுமா? ஏன் அப்படியே ஓடிடலன்னு பாக்குறியா? நிஜமாவே நீ வந்திருக்கியா இல்லையா? ஏய், உன் வீட்டு முன்னாடிதான் நிக்கிறேன். இந்நேரத்துல நம்ம பாக்குறது நல்லாவா இருக்கும். யாராவது பாத்துட்டா பிரச்சனை ஆயிரும்ல. அட்வைஸ்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். நான் போன் பண்ணப்பெல்லாம் நீ எடுத்திருந்தா நான் ஏன் நைட் இந்த நேரத்துல உன்ன கூப்பிட போறேன்? நீ இரு, நான் வரேன். ஏ மீனா, சொல்லுடா, நான் என்ன தப்பு பண்ண என்கிட்ட பேசாம இருக்க? முதல்ல அழுகி பாட்டு, பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு. நாலு நாள் ஆழ மட்டும்தான் செய்யற, வேற எதுவுமே செய்யல. அது பரவாயில்லையா உனக்கு? லூசு மாதிரி பேசாத. ஓ, அப்ப பிடிக்கிறதுனால தான் என்ன அழ வைக்கிறியா? நீ உடனே வேற எதையும் யோசிக்காத. அண்ணிதான் அவங்க யாருகிட்டையும் நான் சொல்லாம வந்துட்டேன். அதான் தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். மீனாவை தான் பார்க்க போறேன்னு சொல்ல வேண்டியதானே? நீ எப்படி பப்பா பாரு உன்னை தேடுறதுக்கு. நீ செத்துருவேன்னு மிரட்டுற, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் யாருகிட்டையும் எதுவும் சொல்லாம அப்படி கிளம்பி வந்துட்டேன். அறிவே இல்லையா? அடுத்தடுத்து இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவ்ளோ நேரம் அங்கதானே இருந்த, கொஞ்ச நேரம் கூட உன்னை விட மாட்டாங்களா? அதான் சொல்லாம வந்துட்டேன்னு சொல்றேன்ல. இல்லப்பா, அதுக்கு 1000 காரணம் இருக்கும்.
நான் சொன்னா கேளு, நாளை காலைல சொல்றேன் நானு. அட ஏன்பா, நான் கூப்பிடுறேரு. அப்பதான் உங்க வீட்டுக்கு வர முடியும், புரியுதா? அவங்களை அனுப்பிட்டு நீ ஒண்ணு அங்க வரவேண்டாம். என்ன விட, அவங்க தான் உனக்கு முக்கியம் இல்ல? ஆமா, பாரு, நீ பேசலன்னு உன்னை பைத்தியக்காரி மாதிரி இந்த நேரத்துல இங்க வர சொல்லி பேசிட்டு இருக்க. இங்க வந்து நீ அண்ணிக்கு சப்போர்ட் பண்றியா? ஓ, அவங்க தான் உன்ன கூட பேச வேணாம்னு சொன்னாங்கல்ல, அதனாலதான் நீ பேசலையா? ஏய், நீ என்ன லூசா? உனக்கு கொஞ்சமா தான் அறிவு இருக்கா? அப்பா சாமி, நான் பைத்தியம் தான். நீ கிளம்பு, தயவு செஞ்சு கிளம்பு. இனிமே என்ன பார்க்கவே வராத, போ. ஏய் கோடி, இனிமே போனே பண்ண மாட்டேன்டி. இனிமே நானும் உனக்கு போன் பண்ண மாட்டேன், கிளம்பு. இந்நேரத்துக்கு உன்னை தேடி நான் இங்க வந்ததில்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். வாங்கிட்டு போக வந்தான். அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இல்லையாமா? இல்லப்பா, அவன் ஊருக்கு போயிட்டானா, இப்பதான் வந்திருக்கான். அதான் இந்த நேரத்துக்கு ஒரு பையன் வீட்டு வாசலுக்கு வந்த, நல்லாவா இருக்கு? சாரிப்பா, அது சரி, உள்ள போ. அப்பா, அதான் உன் ஃப்ரெண்டு நோட் புக் வாங்க வந்தான்னு சொன்னல, உள்ள போ. எல்லாரும் இப்பதுக்கு வெளியில எஸ்கேப் ஆகணும். ஆகணும்னு தோணி இருக்கும் போயிருப்பேன். விடு, இது ஒரு பிரச்சனை உனக்கு. நான் கூட என் கூட படிக்கிற பொண்ண பார்க்கணும் தோணுச்சுன்னா இந்த மாதிரி எஸ்கேப் ஆகி போய் பார்க்கலாமா? டேய் கண்ணா, அண்ணே, கொஞ்ச நாளா நீ இப்படித்தான் பேசிட்டு இருக்க.
என்னைக்கு ஆண்டி நீ உதவாங்க போறே தெரியலடாய். வர்றா பேச மாட்டா பேச பத்தி அவனுக்கு புளிப்பேரி போய் தெரியாம போல. ஏந்தானா ஜீவா அங்கதான் போயிருக்கேன், உனக்கு எப்படி தெரியும்? ஏமாமா இத்தனை போன் பண்ண எடுக்கல, அப்படின்னா அவன் எங்க போயிருப்பான்? அங்கதானே போயிருக்கணும். வந்ததான் வேண்டிய சொல்லு. இனிமேல் அந்த பிள்ளைய பார்க்க போறதா இருந்தா பகல போய் பார்க்க சொல்லு. ராத்திரி நேரம்னா போக வேணாம். யாராவது அவன் வீட்டுல பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? ஏமாமா பகல்ல நீங்க கடையில அவனை விட்டாதானே, எப்ப பார்த்தாலும் அவனுக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பிய. அது சரி, எல்லாத்துக்கும் என் தலையை போட்டே உருட்டு. வந்துட்டான் வந்துட்டான், மைக் வேற எடுத்துட்டு போயிருக்கா. மாமா நீ கண்ணா, நீ தூங்குற மாதிரி ஆக்ட் கொடு. மாமா நீங்களும் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. ஏய் ஆக்ட் கொடுக்கணுமா? சின்ன பிள்ளைத்தனமா அவ்வளவு இருக்கு. இவ்வளோ அண்ணி அண்ணனை விடுங்க அண்ணி, நம்ம ரெண்டு பேரும் ஆக்டிங் கொடுக்கலாம். சூப்பர்டா, இந்த பாருங்க எங்களை மாட்டி விட்டுறாதீங்க சரியா? இவ்வளவு விளையாட்டு. டேய் இவ்வளவு நேரம் எங்கடா விட்டு வர? டேய் ஜீவா அந்த பிள்ளைய பார்க்க போறதா இருந்தா பகல்ல போய் பாடுற, ராத்திரி நேரம் போய் பார்த்தினா வீட்டில் என்ன அனுப்பாங்க? சரி போ சீக்கிரம் போய் தூங்கு. மீனாவை போய் பார்த்ததை இவர் பார்த்த மாதிரியே சொல்றாரு. டேய் ஏண்டா உனக்காக தூங்காம இங்க உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கேன். என்ன நீ பாவம் இங்க உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஓ காதல் கண்ணை மறைக்குதோ. அப்பா நான் தூக்கம். அட அண்ணன் வந்துருச்சா? என்ன நான் இவ்வளவு லேட்டா வர? அண்ணி உனக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அங்கேயே உட்காந்து தூங்கிட்டாங்க. டேய் அவன் எங்க போயிட்டு வரானு தெரியுமா உனக்கு? சாரு முள்ளைய பாத்துட்டு வர்றாரு யாருக்கும் தெரியாம. பாத்தியா கண்ணா, இவன் போன இடத்த கண்டுபிடிச்சதும் ஒன்னும் தெரியாத புள்ள மாதிரி எப்படி முழிக்கிறானு. ஏண்டா சொல்லாம கொள்ளாம நீ பாட்டுக்கு போயிட்டா நாங்களாம் தேடுவோம்னு உனக்கு தெரியாது? அத்தனை தடவை போன் பண்றேன், ஒரு தடவையாவது எடுத்தியா நீ? திரும்பவும் உள்ளதானா? இப்பதானடா அங்கிருந்து வந்த, அதுக்குள்ள போனா? அவளுக்கு என்ன தூக்கமே வராதா? இப்படியே ராத்திரி பூரா தூங்காம இருந்தா பகல நல்லா கவனிச்சுக்கலாம் கடைய. அன்னைக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? எப்படிதான் அண்ணி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தானே நீ ஆச்சரியப்படுற? நான்லாம் அப்பவே அப்படி இல்லடா கண்ணா. ஆமா ஆமா பாண்ட் ஜீனியஸ்ல. எஸ் எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். அண்ணே நீ போன கண்டினியூ பண்ணு, நான் வேணா காதை புத்திக்கிறேன். நாங்களாம் லவ்வுக்கு சப்போர்ட்டுப்பா. இல்லை